குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த் யூனிட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட்ல ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த பவர் பாயிண்ட் வில் பி இஸ் அவைலபிள் இன் மை ஸ்லைட் ஷேர், இட்ஸ் ரெக்கார்டட் லெக்சர் வீடியோ வில் பி அவைலபிள் இன் மை யூடியூப் சேனல், யூ கேன் வாட்ச் இட். ஸோ லேர்னர் சென்டர் கரிக்குலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ லைஃப் எஜுகேஷன், லைஃப் சேஞ்சிங். நம்ம கைத்திட்டம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே சேம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம லைஃப் சேஞ்ச் ஆக ஆக அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கலைத்திட்டத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி வந்து இந்த மாணவர்களுக்கு இப்போ நம்ம என்ன தேவை அப்படின்னா, லேர்னர் சென்டர் கரிக்குலம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமானது. இது வந்து மாணவர்களுடைய ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சியை வந்து மேம்படைய செய்யக்கூடியது அப்படிங்கிறது தான். ஸோ இது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைப் ஆஃப் கரிக்குலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்டை விட ஆசிரியர்களை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு. அதுதான் மாணவர் மைய கலை திட்டம் அப்படின்னு நம்ம இதை அழைக்கிறோம். மாணவர்களை மனசுல வச்சு அவங்களுடைய நீட் என்ன, ஸ்கில்ஸ் என்ன, எபிலிட்டிஸ் என்ன, அவங்களுடைய ஆப்டிடியூட் என்ன அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கலை திட்டத்தை வந்து அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதா. ஸோ த எய்ம் ஆஃப் த லேர்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸோ எய்ம் ஆஃப் த லேர்னர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த லேர்னர் ஆர் ஸ்டூடெண்ட். ஸோ ஒட்டுமொத்த வளர்ச்சி, மாணவனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் இந்த கலை திட்டத்தினுடைய எய்ம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாணவன் தான் இந்த கண்டென்ட்ல, ஆக்டிவிட்டீஸ்ல, மெட்டீரியல்ல எல்லாத்துலேயுமே அதிகமான, அவனுக்கு தான் நம்ம கற்றல் அதிகமான இடம் கொடுக்குறோம். இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ லேர்னர் தான் இந்த லேர்னிங் ப்ராசஸில் மையமாக செயல்படுறாங்க. ஸோ டீச்சர் அது வந்து அந்த மாணவன் தன்னை சுயமாக செல்ஃப் லேர்னிங், இண்டிபெண்ட், ஸோ யாரையுமே சார்ந்து இருக்காமல் அவனை செல்ஃப் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு டீச்சர் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆசிரியர் வந்து நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற பொறுப்பு தான் ஆசிரியர்களுடையது. மாணவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கற்றலில் அவனுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவனே அவனுடைய லேர்னிங்கை டிசைட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதான். ஸோ இட் ஃப்ரம் ஒன் அனதர், லேர்னிங் ஃப்ரம் ஒன் அனதர் இட் கோச்சஸ் தம். ஸோ ஒருத்தட்டிருந்து ஒருத்தர் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதான். அவங்கவுங்க லேர்னிங் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தட்ட இருந்தும் அவங்களுடைய லேர்னிங் வந்து அமையுது அப்படிங்கிறதான். ஸோ இப்போ லேர்னர் சென்டர் கரிக்குலம் அப்படிங்கிறதுல எஜுகேஷனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம சைனீஸ் ப்ரோவர்ப் என்ன சொல்லுது அப்படின்னா, டெல் மீ அண்ட் ஐ வில் ஃபர்கெட், நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை மறந்துடுவேன். சொல்கிற விஷயங்களை வந்து நீண்ட நாள் நம்மளுடைய நினைவில், நம்ம கேட்குற விஷயங்களும் சரி நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீண்ட நாள் நம்மளுடைய நினைவில் வச்சுருக்க முடியாது. ஷோ மீ அண்ட் ஐ மே ரிமெம்பர், நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த விஷயங்களை சில நாள் என்னால் நினைவில் வைத்து கொள்ள முடியும். இன்வால்வ் மீ அண்ட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட், என்னை வந்து இன்வால்வ் பண்ணுங்கள், என்னை பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க, என்னை செய்ய வைங்க, நான் வந்து அதை புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறதான். ஸோ இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறத விட, காமிக்கிறத விட, உங்களை அதை நான் செய்ய வச்சேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நீண்ட கால நினைவுகளையும் இருக்கும், புரிதலையும் கொடுக்கும் அப்படிங்கிறதான். ஸோ டெல் மீ அண்ட் ஐ வில் ஃபர்கெட், ஷோ மீ அண்ட் ஐ மே ரிமெம்பர், இன்வால்வ் மீ அண்ட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ கெல்லிஸ் அப்படிங்கிற எஜுகேஷனிஸ்ட் 1977 என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சைல்ட் சென்டர் கரிக்குலம் சுட் டேக் இன் டு அக்கௌண்ட், மாணவர் மைய கலை திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீட்ஸ் ஆஃப் த லேர்னர், க்ரோத் ஆஃப் த லேர்னர், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த லேர்னர் அப்படிங்கிறதான். மாணவனுக்கு எது தேவையோ அதை மையமாக வைத்து கொடுக்கக்கூடிய பாடங்கள், கலை திட்டங்கள், அதுதான் மாணவர் மைய கலை திட்டம் அப்படிங்கிறது. மாணவனை வளர்ச்சி அடைய செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மாணவன் வந்து ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வளர்ச்சி அமைய வேண்டும். ஸோ மாணவன் ஒரு நேற்றுள்ள கிளாஸுக்கும் இன்னைக்குள்ள கிளாஸுக்கும் அவன் வந்து ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ், பிஹேவியர் டெவலப்மெண்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த லேர்னர்ஸ், மாணவனுடைய ஆர்வம் அங்கே பூர்த்தி செய்யணும். ஸோ அடுத்த நாளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, இப்போ நேற்றே நான் சொன்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறாங்க, என்ன காமிக்க போகிறாங்க, என்ன சொல்லித்தர போகிறாங்க, என்ன என்ன இன்வால்வ் பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த லேர்னிங் இருக்கணும்.
டீச்சிங் இருக்கணும், அந்த கலை திட்டம் மாணவனுடைய தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி, அவனை வந்து வளர்ச்சி அடைய செய்யற மாதிரி, அவனுடைய ஆர்வத்தை வளர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கெல்லிஸ் 1977 சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான் டூயி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் டூயி என்ன இட்ஸ் அமெரிக்கன் எஜுகேஷனிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோயிங் சில்ட்ரன் டு இன்டராக்ட் வித் த என்விரான்மெண்ட், சூழ்நிலையுடன் இன்டராக்ட் பண்ண உரையாடுவதற்கு அவங்களை அனுமதியுங்கள். ஸோ இப்போ நான் படிக்கும்போது சரி, இப்போ உள்ள மாணவர்களையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்க்கக்கூடாது, திரும்பக்கூடாது, பேசக்கூடாது, நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் கவனி, நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய் அப்படின்னு இல்லாமல் மாணவனை ஃப்ரீயாக விட்டு அவனை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதனுடன் உரையாடி கற்றுக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அவனை சுத்தி உள்ள விஷயங்களை பார்த்து தேடி அவன் தெரிஞ்சுக்கணும், அதுல உள்ள ரெஃப்ளெக்ஷன் அதோடைய பிரதிபலிக்கணும், அதை பிரதிபலிக்கணும், சூழ்நிலையில இருந்து அவனுடைய நாலேஜ் இங்க பிரதிபலிக்கணும் அப்படிங்கறதான். அதை அதை கேட்கறதுக்கு அவனை அலோ பண்ணணும், அதை கேட்கறதுக்கு, அதை மதிப்பீடு செய்யறதுக்கு, நிறைய பேரை பாக்குறதுக்கு, பேசுறதுக்கு, அவனை நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு, ஷேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வெளிப்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஜான் டூயி சொல்றார். அலோயிங் சில்ட்ரன் டு இன்டராக்ட் வித் த என்விரான்மெண்ட், அவனை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணி உள்வாங்கி அதனுடன் பேசி உரையாடி அவனுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜான் டூயி சொல்றாரு. தட் இஸ் சில்ட்ரன் சைல்டு சென்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ எஜுகேட்டிங் சில்ட்ரன் அக்கார்டிங் டு தியர் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், மாணவனுடைய முன்னேற்றம் வளர்ச்சி, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எல்லா நிலைகள்லையும். இப்போ வந்து இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவனுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்புட் கொடுக்குறோம். ஸோ பிரைமரி லெவல்ல அவனுடைய நாலேஜ் எவ்வளவு இருக்கும் அதுக்கேற்ற கண்டென்ட் தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அவனோட பிரைமரி லெவல்ல அவன் எந்த நிலையில இருக்கான் அந்த இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரியான இன்புட் நம்ம அவனுக்கு கொடுக்குறோம். ஸோ ஹையர் லெவல்ல அவனுக்கு என்ன அறிவு தேவை அதுக்கேற்ற இன்புட் கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் அவன் போக போக அந்த நம்ம என்ன பண்ணி சொல்றோம்னா, அதிகமான விஷயங்களை நம்ம நிறைய கற்றுக் கொடுக்குறோம். ஸோ பிரைமரி லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவன் எந்த ஊர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ எந்த ஊர்ல வாழ்றான் அப்படிங்கிறது. ஸோ செகண்டரி லெவல் போயிட்டோம்னா, அவன் எந்த மாநிலம், எந்த மாநிலத்தை அவன் சுத்தி இருக்கிறான், அதுல வாழ்றான் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அடுக்கடுக்கா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம் அதை சுத்தி. ஸோ அப்புறம் ஹையர் லெவல்ல போகும்போது எந்த நாடு, ஸோ உலகத்துல உள்ள நாடுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா அவனை வளர வளர அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷனும் இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ ஒரே விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அவனுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற, அவனுடைய ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷனும் அமையணும் அப்படின்னு ஜான் டூயி சொல்றாரு. அண்ட் ஆல்சோ டீச்சிங் டு சூட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டிஸ் ஆஃப் த சில்ட்ரன். இப்போ உள்ள மாணவர்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, இப்ப என் பையன் நான் போலீஸ் ஆகணும் அப்படிங்க, ஒரு பையன் நான் இன்ஜினியர் ஆகணும், ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மாணவன் என்ன ஆக விரும்புறான், அவனுக்கு எதுல ஆர்வம் இருக்கு. இப்ப இந்த பையன்லாம் பாத்தீங்கன்னா மெக்கானிக், சும்மா கிடக்குற அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவனாவே மேக் பண்ணி ஒரு டாய் உருவாக்கிட்டுறான். மெக்கானிக்கல் ஒர்க் அந்த அதிகமான அதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவனுக்கு திறன் சொல்லிக் கொடுக்காமலே அது அவனுக்கு வருது. ஸோ அவனுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு, அவனுடைய எபிலிட்டி எதுல இருக்குங்கிறத தெரிஞ்சு அதை நம்ம டீச் பண்ணணும். அந்த வேலை அவனுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். மாணவன் எதை ஆக விரும்புறான், எதுல எதுல அவனுடைய ஆர்வம் அதிகமா இருக்கு, எதை பத்தி நிறைய பேசுறான், எதை நிறைய செய்யறான், எதுல திறமைகள் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த துறையில அவனுக்கு கற்பித்தல் அமையணும் அப்படின்னு ஜான் டூயி சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ப்ரொவைடிங் சில்ட்ரன் டு சோசியலைஸ், இன்ஸ்பயர், எக்ஸ்பிரிமெண்ட், கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் இன்வால்வ். மாணவனை சோசியல் சமூகத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு, பங்கேற்பதற்கு, மற்றவங்களுடன் இணைந்து பேச செய்ய செயல்படுவதற்கு, சோசியலைஸ்டு சமூகவியல், ஒரு மனிதன் அப்படின்னாலே ஒரு சோசியல் அனிமல் தான். ஸோ அப்போ சமுதாயத்துடன் இணைந்து அவன் கற்றுக்கொள்வதற்கு, பங்காற்றுவதற்கு, செய்வதற்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்களை தேடி அறிந்து ஒரு ஆய்வு செய்து அதை தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு அவன்டே இந்த நீயே கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லு, இதுக்கான விளைவை நீயே செய் அப்படின்னு நம்ம சொல்றது. எக்ஸ்பிரிமெண்ட், நிறைய பரிசோதனை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை அவனே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அவனை அலோவ் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ட், உருவாக்குறதுக்கு, ஒரு இதை செய்யறதுக்கு அவனை அலோவ் பண்ணணும். புதிய விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம வந்து அவனுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு நம்ம உதவி பண்ணணும். அதுதான் எஜுகேஷன், கல்வி அப்படிங்கிறது. மாணவனை சோசியலைஸ் ஆக்குறதுக்கும், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்
பண்ணி அவன் செய்து கத்துக்கொள்வதற்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் இன்னோவேட்டா திங்க் பண்ணி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் நம்ம அலோ பண்றது தான் எஜுகேஷன். அதுதான் லேர்னர் சென்டர் எஜுகேஷன், தட் இஸ் ஸ்டூடெண்ட் சென்டர் எஜுகேஷன் அப்படின்னு ஜான் டூவி சொல்றாரு. அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ரெண்டு வகையான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தட் இஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், மாணவனை நேரடியான அனுபவம், மறைமுக அனுபவங்கள் அப்படின்னு இருக்குது. வகுப்பறையில் மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அவனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான். ஸோ அவனுக்கு நிறைய அனுபவங்கள் கொடுத்து அந்த அனுபவங்கள் மூலமாக அவனுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா என்ன, இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் தி டீச்சிங் லேர்னிங் சிச்சுவேஷன்ஸ், அவனே நேரடியாக பங்கேற்று கற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் மூலம் பெறக்கூடிய அனுபவங்கள் தான் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளா அவனை பிக்னிக் கூட்டு போறது, எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறது, ஃபீல்ட் ட்ரிப் கூட்டு போறது, ஏதாவது அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்து, லெபார்டரி ஒர்க்கை கொடுத்து, மாணவனை பங்கேற்று அவனே செய்து அதை பார்த்து அறிந்து கற்றுக்கொள்வது தான் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவனை நேரடியாக அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் அவனை செய்ய வச்சு அது மூலமா அவனுடைய லேர்னிங் டெவலப்மெண்ட் இருக்கிறது வந்து டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ், வேற வேற இடங்கள்ல இருந்து அவனுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி நியூஸ் பேப்பர்ல இருந்து, மேகசின்ல இருந்து, டெக்ஸ்ட் புக்ல இருந்து, ரேடியோ, டிவி ப்ரோக்ராம்ஸ், ரெக்கார்டட் ஆடியோ வீடியோ கேசட்ஸ் மூலமா, மற்றவங்க மூலமாக பிறத்திடம் இருந்தும் அவன் இந்த நாலேஜை வந்து இன்டெரக்ட் மறைமுகமாக கற்றுக்கொள்கிறான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவி ப்ரோக்ராம்ஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ், அதுல காமிக்கக்கூடிய படங்கள், பிக்சர்ஸ், அதுவுமே நமக்கு ஒரு மெசேஜை கொடுக்கும். அது மூலம் ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும், நாலேஜ் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். இது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான், அதாவது நேரடி அனுபவத்துல இருந்து டிஃப்ரெண்டா இருக்குது, பட் இட்ஸ் ட்ரூ. நிறைய அனுபவங்கள்ல வந்து நம்ம மறைமுகமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் மாணவர்களுக்கு கொடுக்கணும், மறைமுகமான இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான். நவ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் கரிக்குலம், மாணவர் மைய கலை திட்டத்தினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து என்ன அப்படின்னா, சைக்காலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன். எதுக்காக இந்த வகையான கலை திட்டத்தை உருவாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவனுடைய உளவியல் சார்ந்த கல்வியை கொடுப்பதற்கு. உளவியல் அப்படிங்கிறது மாணவனுடைய நீடு, சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்ட்ரெஸ்ட் என்ன, எபிலிட்டி என்ன அப்படிங்கிறதை அறிந்து அதுக்கேற்ற மாதிரியான பாடங்கள் கொடுக்கிறதுக்கு இந்த வகையான கலை திட்டம் தேவை. அதனால் ஸோ இட் த சைல்ட் கெட்ஸ் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பங்கேற்று கற்றுக்கொள்கிறான், அவனே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவனுக்கு நேரடி அனுபவம் கிடைக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இட் கிரியேட்ஸ் எ சோசியல் என்விரான்மெண்ட், சமூக சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. சமூகத்துடன் இணைந்து அவன் கற்றுக்கொள்கிறான், சமூகத்தோடு சோசியலைஸ் ஆக்குது இவனை வந்து, இந்த மாணவனை வந்து சமுதாயத்துல என்ன நிகழ்கிறது, என்ன தேவை, சமுதாயத்துக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கறத அவனுக்கு சோசியல் என்விரான்மெண்ட பத்தின ஒரு அவேர்னஸா அவனுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அது ஒரு நாலேஜ் அவனுக்கு கிரியேட் பண்ணுது, சமுதாயத்துடன் இணைந்து கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை அமைத்து கொடுக்குது, அதுக்கு இது தேவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சோசியல் ஸ்கில், சமூக திறன்களை அவன்கிட்ட வளர்க்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா, சமூகத்துக்கு தேவையான ஒரு திறன்கள், குவாலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு. நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம், நீங்க எனக்கு ஒத்துழைத்தா மட்டும்தான் அந்த லேர்னிங்கோ டீச்சிங்கோ டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பதி, எம்பதி, லவ், பிலாங்கிங்னஸ், ஏகப்பட்ட சோசியல் ஸ்கில்ஸ், குவாலிட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சமூக திறன், சோசியல் காக்னிஷன், சோசியல் டெவலப்மெண்ட், இது வந்து நமக்கு மிகவும் தேவையான ஒண்ணு. அந்த சமூக திறன்களை எல்லாமே இந்த வகையான கலை திட்டம் மாணவர்களிடம் வளர்க்கிறது அப்படிங்கறதாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தி எஜுகேஷன் இஸ் ப்ரொவைடிங் அக்கார்டிங் டு தி நீட்ஸ் அண்ட் நெசசிட்டி ஆஃப் தி சைல்ட். ஸோ இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மாணவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி, அதை வந்து அதை கொடுக்கற மாதிரி இந்த கலை திட்டம் அவனுக்கு. இப்ப எனக்கு என்ன தேவை, நான் வந்து நிறைய திறன்களை வளர்த்துக்கணும், அந்த திறன்கள் மூலமா நான் நிறைய நல்ல வேலையை அமைக்கணும், நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபியூச்சர் ஓரியன்ட். நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெஸ்ட் டீச்சரா ஆகணும்னா அதுக்கு என்ன தேவையான திறன்கள், என்ன ப்ரொஃபஷனல் ஸ்கில், அதை கத்துக் கொடுக்கணும் இந்த திறன்கள் இந்த கலை திட்டம்.
அந்த மாதிரி மாணவனுக்கு ஃபியூச்சர்ல என்ன தேவையோ அதை அறிந்து அதை கொடுப்பதாக அந்த கலை திட்டம் அமைய வேண்டும். The child comes in direct contact in life situation. So, இது வந்து நேரடியான அனுபவம் அப்படிங்கிறது life situation. Day to day life ல என்ன நிகழ்கிறது, என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும், என்ன மெத்தடில் நம்ம இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைரக்ட் கான்டெக்ட், நேரடியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குது மாணவனுக்கு. ஸோ அவனோட பியர் குரூப்ல இருந்தோ, பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தோ, டீச்சர்ஸ்கிட்ட இருந்தோ, அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கூல் கம்யூனிட்டியிலிருந்து சொசைட்டியில இருந்து அவன் நேரடியான அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறான், நேரடியாக உரையாட கற்றுக்கொள்கிறான். ஸோ ஒரு கியூரியாசிட்டி அவன்கிட்ட டெவலப் பண்ணுது. ஸோ ஒரு ஆர்வத்தை, ஒரு ஆவலை தூண்டுது. நம்ம இன்னைக்கு என்ன அனுபவத்தை பெற்றுக்கொள்கிய போகிறோம், என்ன நாலேஜ் நமக்கு கிடைக்க போகுது, என்ன ஸ்கில்ல டெவலப் பண்ண போறோம், என்ன பிஹேவியர் நம்ம கிட்ட மாறப்போகுது, என்ன வேல்யூ நம்ம கத்துக்கொள்ள போறோம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அவங்ககிட்ட உருவாக்குது. ஸோ லாயல்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ குரூப் லாயல்டிஸ் அண்ட் டீம் ஸ்பிரிட். இப்போ நாலு பேர் இருக்காங்க, ஒரு குரூப்ல நாலு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள நம்ம இணைந்து அதை செய்யணும், உண்மையாக இருக்கணும். இந்த லாயல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ அதிகமாக தேவைப்படுது. ரீசெண்டாக நான் ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணேன், நியர்லி 70 இயர்ஸ், 70 வயசு இருக்கும் அவருக்கு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு நாளைக்கு முன்னால, ஒரு 4 டேஸ்க்கு முன்னால நான் அவரை மீட் பண்ணேன். அந்த லாயல்ட்டிங்கிறத பத்தி அவ்வளவு அழகா பேசினார். ஸோ நான் அதை வந்து ரியலைஸ் பண்ணினேன், உண்மையிலே இந்த லாயல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவையான ஒன்று. ஸோ அந்த டீம் ஸ்பிரிட்டோட இணைந்து அந்த லாயல்ட்டி அப்படிங்கிறத டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொருத்தட்ட இருந்து நம்ம அதை கற்றுக்குறோம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த லேர்னர் சென்டர் கரிக்குலம் வந்து தேவை. தென் டு சால்வ் த சோசியல் ப்ராப்ளம். ஸோ டே டு டே லைஃப்பில் எழக்கூடிய, நமக்கு எழக்கூடிய பர்சனல் ப்ராப்ளமாக இருந்தாலும், சோசியல் ப்ராப்ளமாக இருந்தாலும், லைஃப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இது உதவுது. ஸோ நம்மளே இதில் இறங்கி பார்ட்டிசிபேட் பண்ணி செய்கிறதுனால நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளால் தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிஸ்ட் கேரக்டரை நம்மக்கிட்ட உருவாக்குது. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை நம்மக்கிட்ட உருவாக்குது. டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை நம்மக்கிட்ட உருவாக்குது. அண்ட் ஆல்சோ இட் கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் த கரிக்குலர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் மனசில் வச்சு மாடர்ன் எஜுகேஷன் கரிக்குலம் பிளானர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவனை மையமாக வைத்து மாணவனிடம் இந்த மாதிரியான திறன்கள், திறமைகள், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வளர்ப்பதற்காக அதை மாணவனை மையமாக வச்சு அந்த கலைத்திட்டம், கலைத்திட்ட செயல்பாடுகளையும் கல்வியில் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் அவர் டேஸ் லேர்னர் சென்டர் கரிக்குலம் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் கரிக்குலம். மாணவர் மைய கலை திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நேச்சுரல் அப்ரோச். ஸோ இயற்கையான ஒரு அணுகுமுறையில் இந்த கலை திட்டம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நேச்சுரல் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன இருக்குதோ அதை அவன் மூலமாக அதில் இருந்து அவன் செய்கிறது அப்படிங்கிறது தான் நேச்சுரல் அப்ரோச். இட் ஃபோக்கஸ் ஆன் தி லேர்னர் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ். மாணவனை மையமாக வச்சு அவன் மீது அதிகமான கவனம் வச்சு அவனுக்கு என்ன தெரியுமோ, அவன்கிட்ட என்னால் என்ன இருக்குதோ, அவனுக்கு என்ன முடியுமோ அதை செய். இப்போ உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ செஞ்சால் போதும். உன்னுடைய நாலேஜை வச்சு, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, உனக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து நீ அதை செஞ்சால் போதும், அதை மட்டும் செயல்படுத்தினால் போதும் அப்படிங்கிறது தான் இட் ஃபோக்கஸ் ஆன் தி லேர்னர். மாணவனை மட்டும் மையமாக வைத்து செயல்படக்கூடிய கலை திட்டம் தான் மாணவர் மைய கலை திட்டம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் பேசிக் ஆன் த நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த லேர்னர்ஸ். இந்த கலை திட்டத்துடைய அடுத்த பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவனுடைய அடிப்படை தேவை என்ன, அடிப்படை ஆர்வம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த மாணவர் மைய கலை திட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஃபெசிலிட்டேட் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு இன் நேச்சுரல் மேனர். ஸோ ஒரு செயற்கையான முறையில் அவனுடைய அறிவையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வர்றது அப்படிங்கிறது இல்லை. ஸோ அது உண்மையான வழியில், ஒரு இயற்கையான வழியில் மாணவனுடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை அடைய வைக்கிறது. ஸோ சிலர்லாம் வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவனை வளர்ச்சி அடைகிறது செய்கிறதுக்காக நிறைய அவனுடைய அறிவு வளர்ச்சி, அவன் அறிவாளியாக காமிக்கிறதுக்கோ சரி, அவனை திறமையானவனாக காமிக்கிறதுக்கு நிறைய
அண்டர் கிரவுண்ட் வேலைகள்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம உண்மையான அறிவு முன்னேற்றம் அந்த மாணவனுக்கு ஏற்படுற மாதிரி எப்பவுமே அந்த இதெல்லாம் மாறாது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அடுத்து அவனாவே அதை செஞ்சு செயல்படுவதற்கு நேச்சுரல் நாலேஜ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கு உதவி பண்ற மாதிரி இந்த மாணவர் மைய கலைத்திட்டம் அமையணும் அப்படிங்கறதான். ஸோ டீச்சர் அப்படிங்கிற டீச்சருடைய ரோல் நம்ம பார்த்தீங்கன்னா அதுல வந்து இவங்க ஒரு கைட் அண்ட் சப்போர்ட்டராக தான் மாணவனுக்கு இருக்கணும். மாணவனுடைய ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சியில ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாகவும் உதவி பண்றவங்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலதான். மாணவனுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சு அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்பரா ஆசிரியர் செயல்பட வேண்டும். ஸோ இந்த மாணவர் மைய கலை திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவனுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும், நிறைய டாஸ்க். ஸோ பிக் பாக்ஸில் கொடுக்குற மாதிரி நிறைய டாஸ்க் கொடுத்து அது மூலமாக அவனுக்கு நிறைய அவனுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற உண்மையான குணங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி அது அமையணும். நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் நான் நிறைய அந்த மூலமாக நிறைய கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அதுக்கு உதவி பண்ணுற மாதிரி லேர்னிங் ப்ராசஸ்க்கு உதவி பண்ணுற மாதிரி அந்த மாணவர் மைய கலை திட்டம் அமையணும். இதுதான் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் எவலுவேஷன். ஸோ மாணவனுக்கு அவனுடைய லேர்னிங் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற திட்டமிட்டு அந்த மதிப்பீடுகள் அமைகிற மாதிரி அந்த கலை திட்டம் அமையணும். மாணவனை மையமாக வைத்து மாணவன் அவனை செல்ஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதில் பிளான் பண்ணி அதுக்குரிய எக்ஸிக்யூஷனோடைய அந்த பிளானிங் கரிக்குலம் ப்ரோக்ராம் அமைகிறது தான் இந்த மாணவர் மைய கலை திட்டத்தினுடைய முக்கியமான பண்புகள் அப்படிங்கிறதா. ஸோ த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அப்ரோச் டு தி விட் ஃபோக்கஸ் ஆன் தி லேர்னர் ஆர் தி ஸ்டூடெண்ட்ஸ் the basic of the needs and interest of the learners. It facilitate the growth and development of a child. The teacher udaya role abingiradhu pathina avanga veru task master abingiradhu taandi so he act as a guide and supporter. And if this curriculum includes special activities, exploratory task and other learning experiences la kudukkudiyadhaga irukkanum. And the students in planning and evaluation their learning needs the learner center curriculum. So இது வந்து டீச்சரை ஒரு கைடா ஃபெசிலிட்டேட்டரா ஆக்ட் பண்றதுக்கு இது இந்த மாதிரியான கலை திட்டம் உதவி பண்றது அப்படிங்கிறது. திஸ் ஆர் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த லேர்னர் சென்டர் கரிக்குலம். டீச்சருடைய ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரோல் பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரிலே சொன்ன மாதிரி அவங்க ஒரு கைடா, ஒரு ஹெல்ப்பரா, ஒரு சப்போர்ட்டரா இருக்கணும். மாணவனை என்கேஜ் பண்ணணும் கற்றல்ல நிறைய அவனை வந்து லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய செய்ய வச்சுக்கிறது. அதுதான் எஃபெக்டிவ் மேனராக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணினேன், இதை நான் செஞ்சேன், இதை எழுதுனேன், இதை பார்த்தேன், இதை இதை பேசினேன், இதை திங்க் பண்ணேன். அவனை திங்க் பண்ணுறதுக்கு நம்ம அவனை என்ன பண்ணணும், என்கேஜ் பண்ணணும். ஹவு டு திங்க், எப்படி திங்க் பண்ணணும், எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி. ஸோ எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவை மீன் பிடிச்சி கற்றுக் கொடுக்கறது, இந்த ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் கொடுக்கறத விட அந்த சொல்யூஷனை வந்து நம்ம எப்படி எடுக்கணும், ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எப்படி எடுக்கணும், ஹவு வி எவலுவேட் தெம்செல்ஸ், அந்த ஒரு பிரச்சனைக்கான எவிடென்ஸை நம்ம எப்படி எவலுவேட் பண்ணுறது, சோர்சஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி ஆர்கியூ பண்ணுறது, எப்படி எப்படி நம்ம இந்த திங்க் பண்றது அப்படிங்கறது எல்லாம் ஆசிரியர் வந்து சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஒரு நேரம் அந்த சொல்யூஷனை கொடுக்கறத விட ஒவ்வொரு தடவையும் அவனே அவனுக்கான சொல்யூஷனை திங்க் பண்றதுக்கு, செய்யறதுக்கு, அதை டிசைட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது, ப்ராக்டிஸ் பண்றது, டீச் பண்றது, கோச் பண்றது அப்படிங்கறதுதான். ஸோ அவனுடைய ஸ்கில்ல அவனே டிசைட் பண்ணிக்கிறது, இதுதான் என்னுடைய திறன், என்னுடைய ஓன் ஸ்கில் என்ன எனக்கு அப்படிங்கறது அவனே அறிஞ்சுக்கிறது, அதுக்கு ஆசிரியர் உதவி பண்றது. ஸோ இதுதான் என்னுடைய திறன், இதுதான் என்னுடைய லேர்னிங் ஸ்டைல், இதுதான் என்னுடைய எபிலிட்டி, இதுதான் என்னுடைய ஆப்டிடியூடு அப்படிங்கறத அவன் வந்து அறிந்து கொள்றதுக்கு. இப்ப உன்கிட்ட இந்த திறன் இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கும் என்கிட்ட இந்த திறன் இருக்குன்னு நீங்க சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குது. அதை வந்து செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் தன்னைத்தானே அறிய வைக்கிறது, உணர வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ரெஃப்ளெக்ட். ஸோ நான் மாணவர்கள்ட்ட எப்பவுமே சொல்றது டோன்ட் ரெஸ்பான்ஸ், ரெஃப்ளெக்ட் தெம். ஸோ அதாவது ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இதை இது கேட்டி இதை செஞ்சியா எழுதினியா, ஆமா செஞ்சேன் அப்படிங்கிறத விட அதை செஞ்சு காமிக்கிறது அப்படிங்கிறது தான் ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலிக்கிறது. நான் சொல்ற விஷயத்த ஆமா அப்படின்னு ஆமோதிக்கிறதுக்கும் அதை செஞ்ச அதோடைய ரிசல்ட் இதுதான் அப்படின்னு காமிக்கிறது தான் ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலிக்கிறதா இருக்கணும். நம்ம சொல்ற விஷயத்த செஞ்சு காமிக்கிற மாதிரி இருக்கணும், ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. மாணவனுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, வேற யாருமே கிடையாது. என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கோ என்னுடைய வீக்னஸ்க்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய சக்ஸஸ்க்கோ என்னுடைய ஃபெயிலியருக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அதை சரியாக புரிஞ்சிக்கல, அதை நான் சரியாக கற்றுக்கல, அதை நான் சரியாக செய்யலை, அப்போ அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, வேற யாருமே கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதற்கு நாம் கற்றுக் கொடுப்பது, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது அறிய வைக்கிறது, அது ரொம்ப அதுதான் அதை கொடுக்கிறது தான் இந்த லேர்னர் சென்டர் டீச்சருடைய ரோல். ஸோ அதை உணர வைக்கிறது. ஸோ உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத உணர வைக்கிறது ஆசிரியருடைய பங்கு. ஸோ மாணவனை வந்து செல்ஃப் கண்ட்ரோல், ஸோ கற்றல்ல அவனை வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது ஆசிரியருடைய ரோல். ஸோ அலோ ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் கண்ட்ரோல் தியர் லேர்னிங். ஸோ அவனுடைய லேர்னிங் வந்து டிவியேட் ஆகாமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் அவனை அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஆசிரியர் உதவி பண்ண வேண்டும். அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ் மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் எஃபெக்டிவ் மேனர். ஸோ அவன் இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், இதை கற்றால் எனக்கு நல்லது, இதை கற்றுக்கொண்டால் எனக்கு நல்லது, இதை நான் செஞ்சால் எனக்கு நல்லது அப்படிங்கிறது அவன் முடிவு பண்ணணும். இதனை செய்ய இதை செஞ்சினா உனக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்றதை விட இதை நான் தெரிந்து கொண்டால் நான் எனக்கு நல்லது, ஹவு டு லேர்ன், இதை நான் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்த நான் எப்படி கத்துக்கிறது, என்னுடைய எனக்கு எப்படி இதை ஒருத்தருக்கு ஒரு தடவை சொன்னா புரியும், ஒருத்தருக்கு பத்து தடவை பார்த்தா கேட்டா அது புரியும். ஸோ உன்னுடைய லேர்னிங் ஸ்டைல் என்ன, உன்னுடைய லேர்னிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க அறிந்து அதை நீங்க வந்து அதை வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு புரிய வச்சு அதை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஸோ கொலாபரேஷன் இன் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம், அந்த ஆக்டிவிட்டி வந்து கொலாபரேஷன் தான், இட்ஸ் மோர் எஃபெக்டிவ் ஒரு டூல், தட் இஸ் கொலாபரேஷன் அப்படிங்கிறது. கிளாஸ் ரூம்ல ஒவ்வொருத்தரும் செல்ஃபா லேர்ன் பண்றதை விட கொலாபரேட்டிவ் லேர்னிங் இந்த ஃபியூச்சர்ல இதுதான் அதிகமா எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒண்ணு, செயல்படக்கூடிய ஒன்று, கொலாபரேட்டிவ் லேர்னிங். கொலாபரேஷன் வகுப்பறையில அந்த கொலாபரேஷனை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ அந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ஒரு கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டி இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அலோ ஸ்டூடெண்ட்ஸ் டு இன்டராக்ட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், பிற மாணவர்களுடன் இணைந்து உரையாடுவதற்கு அவங்கள அலோ பண்ணணும். அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில், ஓன் நாலேஜில், அவங்களுடைய ஓன் நாலேஜில், ஓன் ஸ்கில்ல, ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் மாணவர்களுடன் இணைந்து பங்காற்றி செயல்படுவதற்கு உரையாடுவதற்கு நம்ம ஆசிரியர் அவங்களை அலோ பண்ணணும் அப்படிங்கிறத அனுமதிக்க வேண்டும். ஸோ டீச்சர்ஸ் டு நாட் டெலிவர் லெக்சர்ஸ், வெறும் லெக்சர் கொடுக்குற மாதிரி இல்லாமல் மாணவனிடம் அவர் செஞ்ச ரிசல்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டியில இருந்து அதை கலெக்ட் பண்ணி கொலாபரேட்டிவ் லேர்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ மாணவனுடைய ரிசல்ட்டை எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு தான் ஆசிரியருடையது. ஸோ நான் என்ன சொல்றேன், இதுதான், இதை மட்டும் நீ கேளு, இதை மட்டும் செய், இதை மட்டும் எழுது அப்படின்னு இல்லாம மாணவனிடம் இருந்து வரக்கூடிய பதில்களை தொகுத்து வழங்கக்கூடிய பொறுப்பு, ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து ஒழுங்கமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியருடையது. கோச் ஃபோக்கஸ், நாட் த டீச் ஃபோக்கஸ், கோச் ஃபோக்கஸ். கோச்சிங் கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஆசிரியருடைய பொறுப்பு. அதை பற்றின ஒரு அவேர்னஸ், இந்த ஸ்கில்லை நீ வளர்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஃபியூச்சரில் 2030 2030 இந்த ஸ்கில்லாம் தேவை அப்படிங்கிறத அறிந்து அந்த ஸ்கில்லை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறது தான் ஆசிரியருடைய, அதில் கோச்சிங் கொடுக்கறது தான் ஆசிரியருடைய ரோல் அப்படிங்கிறதா. ஸோ முதலே சொன்ன மாதிரி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. லேர்னிங் என்விரான்மெண்ட் பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு வகுப்புக்கும் மாணவர்கள் தான் பொறுப்பு, ஒவ்வொரு அவனுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவன் தான் பொறுப்பு அப்படிங்கிறத உணர வைப்பது ஆசிரியருடைய மிகப்பெரிய ஒரு ரோல். திஸ் ஆர் த ரோல்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் டீச்சர், மாணவர் மைய ஆசிரியருடைய பொறுப்பு பங்கு அப்படிங்கிறது. இப்போ கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும், இந்த லேர்னர் சென்டர் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மாணவர் ஆசிரியர் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுறது தான். இப்போ இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டி அதுதான் பண்ண போகிறோம், நீங்களும் நானும் இணைந்து ஒரு ஆக்டிவிட்டியை பண்ண போகிறோம். டீச்சர் அஸ் எ ரோல் மாடல், ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடலாக தான் அந்த வகுப்பறையில் இருக்கணும். இன்டராக்ட், மாணவர் ஆசிரியரும் இணைந்து இன்டராக்ஷன், இந்த இன்டராக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் ஒன்று பேச நீங்களும் ஒன்று பேசணும், அது ஒன் வே ப்ராசஸாக இருக்கக்கூடாது, டூ வே ப்ராசஸில் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் பேர்ஸ், குரூப், இரண்டு ரெண்டு பேராக ஒரு பேர், ஒரு குரூப்பாகவோ அது வந்து அல்லது தனியாகவோ இணைந்து அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணலாம்.
ஃபீட்பேக் அண்ட் கரெக்ஷன் வென் க்வெஸ்சன்ஸ் ஆர் ரேஸ். இப்போ அது ரிலேட்டடாக உங்களுக்குள்ள ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தெளிவுபடுத்திக்கலாம். ஸ்டூடெண்ட் எவலுவேட் தேர் ஓன் லேர்னிங், உங்கள் லேர்னிங்கை நீங்களே செல்ஃப் எவலுவேஷன். இன்னைக்கு இந்த நாலேஜ் நான் கற்றுக்கிட்டேன், இந்த அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத, இந்த டெவலப்மெண்ட் எனக்கிட்ட ஏற்பட்டிருக்கு, இந்த மாற்றம் என்ற ஏற்பட்டிருக்கு, இந்த முன்னேற்றம் என்ற ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மாணவன் அறிந்து கொள்ள வேண்டும். செல்ஃப் எவலுவேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் ஈச் அதர்ஸ் க்வெஸ்சன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு மாணவன் அவனுக்கு தெரிஞ்ச இதுக்கு அவனும் ஆன்சர் பண்ணலாம், மற்றவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பது ரெஸ்பான்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரிந்த தகவல்கள். ஸோ அவனுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அவனுடைய ஐடியா அவனுடைய ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். வகுப்பறை உரையாடல் மூலம் டைலாக் மெத்தடில் இருக்கணும், இன்ட்ராக்டிவ் மெத்தடில் அந்த வகுப்பறை அமைய வேண்டும். என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா லோ ஸ்டூடெண்ட் ரேஷியோ, லோ ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ 1:170 அப்படின்னு இருக்கக்கூடாது. 1:30-40 அந்த ரேஷியோ வந்து கம்மியாக இருந்தால் தான் உரையாடல் நல்லா இருக்கும், ஒரு நல்ல குரூப் கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும். இது வந்து பியர் மாடலிங். ஸோ மாணவனோட ஆசிரியர் வந்து இப்போ நிறைய மல்டி ஏஜில் இல்லாமல் ஒத்த வயது உடையவர்களாக அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் இருந்தாங்க அப்படின்னா நிறைய நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சேம் டீச்சர் ஃபார் 3 இயர்ஸ், சில ஒரு வகுப்பறையில் வந்து ஒரே ஆசிரியர் 2 வருடங்கள் 3 வருடங்கள் அப்படின்னு இருப்பாங்க, சில 1 மாதம் அந்த மாதிரி டியூரேஷனில் இருக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை ஆசிரியர் நல்லா பயன்படுத்திக்கலாம், மாணவனுடைய நிலையை அறிந்து அந்த சூழ்நிலையை அதிகம் நல்ல வகுப்பறை சூழ்நிலையை நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆசிரியர்கள் மாணவர்களிடமோ மாணவர்கள் ஆசிரியர்களோ நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு அந்த வகுப்பறை இன்ட்ராக்டிவாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற நல்லா இருக்கிறதுக்கு அமைத்து கொள்ளலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். இந்த வகுப்பறை சூழல் அப்படிங்கிறது வந்து மாணவனுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு, தெரிந்த விஷயங்களை வந்து நிறைய அவனை வெளிப்படுத்துவதற்கு, தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரோ சோசியல் ஸ்கில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ் நமக்கு போதும். ரிமைனிங் பார்ட் லேர்னர் சென்டர் டிசைன், அதோடைய இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ், 7 stages, பிரின்சிபல்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸை வந்து நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். நவ் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ உங்களுடைய சேட் பாக்ஸில் நான் ஒரு லிங்க்கை போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி, ஆல்ரெடி 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, ஷில்பா அண்ட் ராஷ்மி, வெரி குட். இப்போ இந்த லிங்க்கை நான் இன்னொரு தடவை ஷேர் பண்ணுறேன். சேட் பாக்ஸில் ஒரு லிங்க் போடுறேன், ஜாம்போர்டு ஒயிட் போர்டோடைய, கூகுள் மீட்டோடைய ஒயிட் போர்டு அந்த இதை வந்து இந்த லிங்க்கை நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஒயிட் போர்டில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்கள் நேம் கொடுத்து உள்ளே ஜாயின் பண்ணுங்கள். ஷில்பா, மரிய ராஷ்மி, ராமஜெயம், சீதா பிரியதர்ஷினி, ராஜேஸ்வரி எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹியர் யூ ரைட் யுவர் இன்ட்ரெஸ்ட், காலாசாமி ஜாயின்ட், இங்கே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எழுதலாம். ரைட் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஹியர், உங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் என்ன, உங்களுக்கு எதன் மீது அதிகமாக ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் இதில் எழுதலாம். இந்த சைடில் பென் இருக்குது, பென் டூல யூஸ் பண்ணி, கலர் பென் யூஸ் பண்ணி, யூ ஹாவ் டு ரைட் யுவர் இன்ட்ரெஸ்ட். அப்படி ஓடிக்க கூடாது, உங்களுடைய ஆர்வம் என்ன அப்படிங்கறத நீங்க எழுதுங்க. சோ 6+4 10 பேர் இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க. டான்ஸ், வெரி குட், ஒரு ஆல் டான்ஸ், சிங்கிங் கொஞ்சம் அழகா எழுதுங்க, என்னது போயட்டா, போயட் drawing, cooking, learning, very good, learning, playing,
வெரி குட், சூப்பர். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறது எழுதுனீங்க, தேங்க்ஸ் சோ மச். இந்த மாதிரி கீக்க கூடாது, அழிக்க கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். சோ இந்த பிக்சரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? வாட் ஆர் யூ திங்கிங் அபௌட் சீயிங் இன் திஸ் பிக்சர்? வாட் ஆர் யூ திங்கிங் அபௌட் சீயிங் திஸ் பிக்சர்? இந்த பிக்சரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? யூ ரைட் ஹியர், யூ கேன் ரைட் ஹியர். இதுல இந்த ஸ்டிக்கி நோட்னு ஒன்று இருக்குது, இந்த ஸ்டிக்கி நோட்டை யூஸ் பண்ணி கூட நீங்க எழுதலாம் உங்களுடைய என்ன தோணுது அப்படிங்கிறது. ஒரு ஸ்டிக்கி நோட் அதுல இருக்குது, அந்த ஆப்ஷனை நீங்க எடுத்துக்கிட்டு அதுல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கூட நீங்க எழுதலாம். ஃபூலிஷ்னஸ், வெரி குட். இது யார் எழுதியிருக்காங்க? வெரி குட், ஒரு பர்சன் எழுதியிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ், யூ கேன் ரைட் வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் சீயிங் இன் திஸ் பிக்சர். இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க எழுதலாம். இதுல நீங்க இந்த பென் யூஸ் பண்ணி எழுதலாம், அல்லது ஸ்டிக்கி நோட்டை யூஸ் பண்ணி கூட நீங்க எழுதலாம். நத்திங், நாட் சரி இல்லை அப்படிங்கறதா. சரி, ஓகே, தேங்க் யூ சோ மச் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். இந்த ஃபோலிஸ்னஸ் அண்ட் த ஒர்க் ஸ்ட்ரெஸ் இஸ் கிவன் டு எனி ஒன் சூப்பராக கொடுத்துருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட், போஸ்ட் அண்ட் இமேஜ் தட் ரெப்ரசன்ட் ஹவு யூ ஆர் ஃபீலிங் டுடே. இன்னைக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இந்த இமேஜ் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணலாம். யூ ஹேவ் டு இன்சர்ட் அண்ட் இமேஜ், போஸ்ட் அண்ட் இமேஜ் தட் ரெப்ரசன்ட் ஹவு ஆர் யூ ஃபீலிங். இது என்னது சிக்கனா? What is the picture? Oh, very good. Dog, pets. Okay, okay. Puppy. Yaro images insert panirukanga. Very good. Super. So, what are you feeling today? Ippa neenga enna maadhiri feel pandringalo andha adukketha maadhiri adha represent pandra maadhiri oru image neenga insert pannalam. Idu pakkathula oru image option irukudhu. You can insert an image. Very good. சூப்பர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது காமன் ஒயிட் போர்டு. இந்த ஒயிட் போர்டுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இணைந்து அவங்களுக்கு என்ன எழுதணுமோ என்ன சொல்லணுமோ ஷேர் பண்ணணுமோ அது எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே இதை வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது கொலாபரேட்டிவ் ஒரு லேர்னிங், அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாருமே இங்க வந்து ஷேர் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய ஃபீலிங் இமேஜ் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான இமேஜை நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் ரைட் உங்களுடைய ஃபீலிங்கை இங்கே நீங்கள் எழுதலாம். வெரி குட், ஐ எம் எக்ஸைட்டட். I feel happy. Very good. Super. Thank you so much, students. Now the last frame.
how do you think about this online class? இந்த ஆன்லைன் கிளாஸ் பத்தி உங்களுடைய ஒபினியன் என்ன? வாட் ஆர் யூ திங்கிங்? உங்களுடைய இந்த மாதிரியான ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் ஆன்லைன் கிளாஸ்? சூப்பர். இன்னோவேஷன், வெரி குட். இன்னோவேட்டிவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். கியூரியாசிட்டி, கியூரியஸ்னஸ், ஸ்ட்ரெஸ்ஸா? யாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, வெரி குட். கேம் வெரி இன்ட்ரெஸ்ட், சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது வந்து அவங்களுடைய அவங்கள இன்ட்ராக்டிவ் பண்ணுறதுக்கு, கொலாபரேட்டிவ் லேர்னிங் கொடுக்கறதுக்கு, அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ணுறதுக்கு அது வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வெரி குட், எக்ஸலண்ட். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ.